இதுதான் அசர் லைட்டோட ஃப்ளாஷரு 32 பேட்டர்ன் இருக்குது இதில் பாருங்கள் 12 வோல்ட்டு இதுக்கு இன்னொன்று வந்து சுவிட்சு வேணும் சுவிட்சை நம்ம எந்த டைப் வேணும்னு வச்சுக்கலாம் நான் லைட் சுவிட்ச் டைப்பில் வைக்கிறேன் அதான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் முதல்ல இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல மாஸ்க் ரூமை கழட்டிக்குவோம் மாஸ்க்கை கழட்டினோடனே மேலே இருக்க அந்த 4 கேபிள் தான் ஃபைனலாக நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் அடுத்து இந்த லைட் டூமை கழட்டலாம் முதல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சாவி லைன் வர்றதில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் அதாவது நம்மளுக்கு கரண்ட் அங்கேருந்து எடுக்க போகிறோம் ப்ளஸ் அங்கேருந்து எடுக்க போகிறோம் சாவி லைன்லேருந்து வர ஒயர் கேபிளில் ஒயிட் கலர் கப்பிங் ரெண்டு கேபிள் இருக்கும் அதில் பிளாக் அண்ட் ரெட் அதில் தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம் ரெண்டாவது நெகட்டிவ் மைனஸ் வந்து நம்ம பாடியிலையும் கொடுக்கலாம் ஆக்சுவலாக பாடியில் தான் கொடுக்கணும் நான் வந்துட்டு வெளியே கொடுக்கணும் அங்கேயே பக்கத்துலேயே கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளாக்கில் கொடுக்குறேன் பிளாக் மைனஸ் நீங்கள் பாடியில் கொடுத்தாலும் சரி இல்லை பிளாக்கில் கொடுத்தாலும் சரி முதல்ல சுவிட்சை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த சுவிட்சோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் to 50 ருபீஸ் அவ்வளோதான் வரும் அந்த கட் அவுட்ரு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் லைட் கட் அவுட்ரு 240 to 280 வரும் பாருங்கள் சுவிட்சு அங்கேருந்து வழியாக உள்ள ஃபோர்க் வழியாக உள்ள எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு அசர்ட் ஃப்ளாஷரை வந்து அந்த கார்னரில் இருக்கிற அந்த கேப்பை வந்துட்டு டேப் அடிச்சுக்குவோம் ஏன்னா மழை அதிகமாக வரும்போது இதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அந்த ஃப்ளாஷர் போயிடும் அந்த சேஃப்டிக்காக நான் வந்து டேப் அடிக்கிறேன் நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதில் பார்த்தீங்கன்னா 4 கேபிள் வரும் 4 பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்று ரெட்டு ஒன்று எல்லோ ரெண்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சிலேருந்து வர ஒரு பிளாக்கும் ஆறு க்ரீன் ரெண்டில் எது ஒன்று எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்துட்டு நான் சாவி லைனில் கொடுக்க போகிறேன் அதாவது கான்செப்ட் என்னென்னா சாவி லைன்லேருந்து வர கரண்ட்
சுவிட்ச் வழியாக போயிட்டு சுவிட்சு போட்டால் கரண்ட்டை வந்து கட் அவுட்ருக்கு போகிற மாதிரி, ஹசார்ட் லைட்டு ஃப்ளாஷருக்கு போகிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன். கப்ளிங் கழட்டி விட்டுட்டு அந்த பிளாக் அண்ட் ரெட், அதாவது ஃபுல் ரெட்டில் வந்துட்டு கரண்ட் எனி டைம் ப்ளஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பிளாக் அண்ட் ரெட்டில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் சாவி ஆன் பண்ணால் தான் கரண்ட் வரும். ஸோ நான் அதனால் பிளாக் அண்ட் ரெட்டில் வந்துட்டு சுவிட்சிலேருந்து வர ஒரு கேபிளை கனெக்ட் பண்ண போகிறேன். எந்த கேபிளையும் நான் கட் பண்ண மாட்டேன். ஒரிஜினாலிட்டியில் இருக்க வண்டியில் இருக்க ஒரிஜினாலிட்டியில் ஒயர் எதுவுமே நான் கட் பண்ண மாட்டேன். இப்படி கப்ளிங்கில் நீங்கள் சொருகி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா எடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்ற போது எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. இது கேபிளை கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு டச் ஆணுச்சுன்னா கேபிள் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒயரை வந்துட்டு கட் பண்ணாமல் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கரண்ட் எடுத்துட்டேன். சுவிட்ச் லைனுக்கு கரண்ட் போகுது, சுவிட்சில் இன்புட் கொடுத்தாச்சு, சுவிட்சிலேருந்து அவுட்புட்டுக்கு க்ரீனில் வருது. அந்த க்ரீன் ஒயர் வந்துட்டு முதல்ல டேப் அடிச்சுக்குவோம். கப்ளிங்கிலிருந்து இந்த ஃப்ளாஷரில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனை ரெட்டில் கொடுக்க போகிறேன். சாவி லைன் வழியாக வர கரண்ட்டு சுவிட்சு வழியில் இருக்க ஒரு கேபிள் கொடுத்துருக்கேன், அந்த வழியாக கரண்ட் இன்புட் ஆகி சுவிட்சிலேருந்து அவுட்புட் வர க்ரீன் ஒயர் வழியாக ஃப்ளாஷருக்கு போகும். சுவிட்ச் ஆன் பண்ணால் கரண்ட் க்ரீன் ஒயர் வழியாக ஃப்ளாஷருக்கு போகும். ஃப்ளாஷரில் இருக்க ரெட் ஒயருக்கு க்ரீன் ஒயருக்கு கனெக்ட் பண்ணி வச்சு அதை டேப் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் டைட் அடிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். பிளாக் வந்து நீங்கள் பாடியில் கொடுக்கறது பெட்டரு. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாடியில் கண்டினியூவாக வந்துட்டு மைனஸ் கிடச்சிக்கும், பாடி எர்த் கிடைக்கும். இதுவே கேபிளில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் ஒயர் வந்துட்டு கலண்டுருச்சுன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்கணும். நான் வந்துட்டு எதுக்காக கேபிளில் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து அதுதான் பக்கமாக இருக்குது. இதுக்காக தனியாக ஒரு கேபிள் போட்டு டேப் அடித்து எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்றதுனால நான் தனியாக இதிலே கொடுத்துட்றேன். பாடியில் பிளாக் வந்து பாடியில் கொடுக்கறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, சாவிலேருந்து வர பிளாக்கு சுவிட்சுக்கு போயிட்டு சுவிட்சிலேருந்து வர ரெட்டு கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டு எல்லோ இருக்குது. கட் அவுட் இருக்கு, இன்புட் மைனஸ் ப்ளஸ் கொடுத்தாச்சு. எனக்கு சின்ன துண்டு கேபிள் ரெண்டு பக்கமும் கேபிளை சீவிக்கிட்டுக்கலாம். ரெண்டு கேபிளையும் சீவி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும். அதில் ஒரு கேபிள் ஒரு எல்லோ ஒயர்லேயும்
நூறு எல்லோ கேபிளும் நூறு ஒயரையும் ஜாயின் பண்ணி டேப் அடிச்சுக்குவோம். ரெண்டு எல்லோவிலையும் எப்படி வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு எல்லோ ஒளியும் ஒரு ஒரு எல்லோ லெஃப்ட் சைடு ஒரு எல்லோ ரைட் சைடு கொடுக்குற மாதிரி இருக்கும். இண்டிகேட்டரில் இண்டிகேட்டரில் காமனாக மைனஸ் காமனாக இருக்கும், அதாவது காமனாக போயிட்டுருக்கோம் கண்டினியூவாக. கரண்ட்டு மட்டும்தான் நம்ம அசாலிட்டிருந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போது பிளாக் ரெட்டு ரெண்டையும் இந்த எல்லோ ஒயரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டூமை ஃபிட் பண்ணிடலாம். தேவையில்லாத இடத்தெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை சுருக்கிட்டேன். கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சேஃபாக ரைட் டூமை போல்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு எல்லோ ஒயரோட கனெக்ஷனையும் வெளியே எடுத்து விட்ருங்க, ஏன்னா கனெக்ஷன் வெளியே தான் கொடுக்க போகிறோம். டூமோட டாப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க ரெண்டு பிளாக் அண்ட் ரெட் இருக்கும், ஒரு ஆரஞ்சு, ஒரு வாட்டர் ப்ளூ, அது இல்லாமல் காமனாக ஒரு க்ரீன் இருக்கும். இப்போது மாஸ்க் எடுத்து ஃபிட் பண்ணிக்குவோம். இதில் க்ரீன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு க்ரீன் இருக்கும், அது பார்த்திங்கன்னா காமனாக ஒரே கேபிளில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது காமனாக கொடுத்துருங்க, இருந்த மாதிரி கொடுத்துருங்க. இந்த ரெண்டு க்ரீனும் மெயின் க்ரீனில் காமனாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மைனஸ் கண்டினியூவாக பாடி எடுத்து போயிட்டே இருக்கும். கட்டிங்களில் கொஞ்சம் நசுக்கி விட்டுருங்க, கேபிள் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட லைட் தெரியாது. அடுத்தது ஆரஞ்சு, ஆரஞ்சு கேபிளில் நம்ம ஒரு எல்லோவிலேருந்து எடுத்த ஒரு லைனாக கொடுத்துடலாம். அசாலிட்லேருந்து வந்த ஒரு எல்லோ கேபிள் ஓட லைனை ஆரஞ்சில் கொடுத்துடலாம். கேபிள் கட் பண்ண வேணாம். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண, அதாவது ரிட்டர்ன் எடுக்கிறப்போ கூட உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஒரு சர்க்கியூட்டு ஆகாது, சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாது. அடுத்தது வாட்டர் ப்ளூ. வாட்டர் ப்ளூவில் கட் அவுட்லேருந்து வந்த ரெண்டாவது எல்லோ ஒயரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ கனெக்ஷன் பண்ணிக்கலாம். லூஸ் இல்லாத மாதிரி டைட்டாக வச்சுக்கோங்க. இதை மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இண்டிகேட்டர் எரியும். நீங்கள் டர்ன் கட் பண்ணும்போது இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் எரியும். மூணு கேபிள் நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். மாஸ்க் இப்போ போட்டுக்குவோம், நல்லா டைட் வச்சுக்கோங்க. செக் பண்ணிக்கலாம் பாருங்கள், ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறேன், பேட்டர்ன் மாறுது. இது பல்பு எல்இடியில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, அது இன்னும் கிளியராக அழகாக இருக்கும்.
இதுக்காக இண்டிகேட்டர் வெளியே வாங்க தேவையில்ல. இப்போ நைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நைட் பார்த்தீங்கன்னா கிளியராகவே இருக்கும், பாருங்க நல்லா பிரைட்னஸாக இருக்கும். இது எல்இடி போட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். இதுக்காக நம்ம எல்இடி இண்டிகேட்டர் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பல்பு மட்டும் வாங்கிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு போகிறோம். இதில் 32 பேட்டர்னும் நீங்கள் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா மாறும். நீங்கள் எவ்வளோ பேட்டர்ன் இருக்கிற மாதிரி வாங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.